வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபிசிக்ஸ் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே பார்த்த வீடியோட கண்டினியூஷன் தான். ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன பிளாக்கு ஆன் இன்க்ளைன்டு பிளேன், அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது. நம்ம ஏற்கனவே டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு இன்க்ளைன்டு சர்ஃபேஸு, அது ஃபுல்லாக ஐஸால் இருக்குது, அது மேலே ஒரு ஐஸ் பிளாக் வச்சுருக்கோம். எதுக்குன்னா ஃப்ரிக்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ இப்படி ஒரு அசம்ஷன் பண்ணிக்கிட்டு அது மேலே ஆட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் என்னென்னு பார்த்தோம். ஃபோர்ஸஸ் வந்து பெர்பெண்டிகுலர் காம்பவுண்டாகவும் பேரலல் காம்பவுண்டாகவும் பிரித்து டிரைவ் பண்ணி பார்த்தோம். ஸோ அந்த இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். ஒரு தடவை அதை பார்த்துட்டு இதுக்கு வாங்க. ஸோ பெர்பெண்டிகுலர் காம்பனண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 49 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 நியூட்டன். பேரலல் காம்பவுண்ட் என்னவா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 49 நியூட்டன். ஸோ பெர்பெண்டிகுலர் காம்போனன்ட் பிரகாரம் இந்த பாடி, இந்த பிளாக் ஆனது இந்த பிளேனுக்குள்ளே உடச்சிட்டு உள்ளே போயிருக்கணும், போகலை. ஏன்னா அதை கவுண்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக பிளேன் வந்து ஒரு கவுண்ட்ராக்டிங் ஃபோர்ஸ், ஒரு நார்மல் ஃபோர்ஸ், ஈக்குவலண்டு நார்மல் ஃபோர்ஸ் வந்து அப்வர்ட் டைரெக்ஷனில் கொடுத்ததுனால தான் இந்த பிளாக் ஆனது இந்த ரேம்புக்குள்ளே போகலை, அப்படியே நிற்கிது ஸ்டாட்டிக்காக. ஈக்குவல் கவுண்ட்ராக்டிங் ஃபோர்ஸு ஆப்போசிட் டைரெக்ஷனில், அதுவும் 49√3N. ஓகே, அடுத்து என்னென்னா இருக்கக்கூடிய ஒரு 100 காம்போனண்ட்டு பேரலல் காம்போனண்ட். பேரலல் காம்போனண்ட் 49 நியூட்டன். இந்த 49 நியூட்டனால் கவுண்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எந்த ஃபோர்ஸும் இங்கே இல்லை. ஆக்சுவலாக நம்ம என்ன கன்சிடர் பண்ணுங்க, நம்மளோட அசம்ஷன் என்னென்னா இது வந்து ஃபுல் ஆஃப் ஐஸ், ஐஸில் வந்து ஃப்ரிக்ஷனே நெக்லிஜிபிள். ஸோ அதனால் இந்த பேரலல் காம்போனண்டால் இந்த பிளாக் ஆனது பேரலல் டைரெக்ஷனில் ஆக்சலரேட் ஆகிருக்கணும். அந்த ஆக்சலரேஷன் ரேட்டு கூட நம்ம என்னென்னு பார்த்தோம் போன வீடியோவில், அந்த ஃபோர்ஸ் இந்த பேரலல் டைரெக்ஷன் ஓவர் மாஸ். நம்ம மாஸ் வந்து ஏற்கனவே வந்து 10 kg வச்சுருக்கோம், ஐஸோட பிளாக், ஐஸ் பிளாக்கோடைய மாஸ் வந்து 10 kg வச்சுருக்கோம். ஸோ அதுபடி சிம்பிளிஃபை பண்ணோம்னா 4.9 m/s² அப்படின்ற ஆக்சலேஷனில் அது வந்து ஆக்சலரேட் ஆகும். இதை நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன மாற்ற போகிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஐஸ் பிளாக் இல்லை, இது வந்து இனிமேல் வுட்டாக மாற்றிடுவோம். ரெண்டுமே உட்டாக மாற்றிடுவோம், பிளாக்கையும் உட்டாக மாற்றிடுவோம், அந்த பிளேனையும் உட்டாக மாற்றிடுவோம். அதாவது ஒரு மரக்கட்டை, ஒரு மரக்கட்டை மேலே ஒரு சின்ன மரக்கட்டை, அது அந்த மரக்கட்டையோட சர்ஃபேஸ் ஆனது ஒரு 30 degrees இன்க்ளைண்டாக இருக்குது, அது மேலே ஒரு மரக்கட்டை இருக்குது, அதோடைய வெயிட்டும் அதே சே அதோடய மாஸும் சேம் 10 kg வச்சுப்போம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இப்போ வந்து பாடி ஸ்டாட்டிக்காகவே இருக்குது, கொஞ்சம் கூட நவுறவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஐஸில் இருக்கும்போது அந்த பாடி பேரல், அந்த ஐஸில் ஐஸ் பிளாக்கில் இருக்கும்போது, ஐஸ் பிளேனில் இருக்கும்போது ஐஸ் பிளாக் ஆனது 49 நியூட்டனில் பேரலல் டைரக்ஷனில் மூவ் ஆக்சலரேட் ஆச்சு. வேறு இப்போ எதுவுமே ஆகலை, அப்படியே சும்மா இருக்குது, ஸ்டாட்டிக்காக இருக்குது, பிளாக் ஸ்டாட்டிக்காக இருக்குது, இப்போ நவுறவே இல்லை. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்போ இந்த 49 நியூட்டனை ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து கவுண்ட்ராக்ட் பண்ணியிருக்கு, அதே சேம் அமௌண்ட்டான ஃபோர்ஸு கவுண்ட்ராக்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த பாடி ஆனது ஸ்டாட்டிக்கில் இருக்கும், அந்த பிளாக் ஆனது ஸ்டாட்டிக்கில் இருக்கணும். அது என்ன ஃபோர்ஸாக இருக்கும்னா, இட் இஸ் ஆப்வியஸ்லி இட் இஸ் எ ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன், ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ அது எவ்வளவா இருந்திருக்கணும், கண்டிப்பாக அது 49 நியூட்டன் அப்வர்ட் த ரேம்ப். ஸோ ரேம்பை மேல் நோக்கி அது ஆக்ட் ஆகியிருந்தால் மட்டும்தான் இது கீழ் நோக்கி வராமல் இருந்திருந்துருக்கணும், அதுவும் 49 நியூட்டன் ஈக்குவலாக இருந்திருந்தால் மட்டும்தான் இந்த பாடியானது அந்த ஐஸ் அந்த வுட் பிளாக் ஆனது ஸ்டாட்டிக்கில் இருந்திருக்கணும். ஸோ ஓகே, இப்போ இது ஒரு புரிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு ரேஷியோ ஒன்று பார்ப்போம். என்ன ரேஷியோ அப்படின்னா, ரேஷியோ பார்க்கறது முன்னாடி இன்னொரு கான்செப்ட் கொண்டு போவோம். ஓகே, இந்த பாடி இப்போ ஸ்டாட்டிக்கில் இருக்குது, இந்த பாடி நம்ம ஆக்சலரேட் ஆக நம்ம என்ன பண்ணணும்னா, எக்ஸ்டர்னலாக நம்ம ஒரு மேனுவலாக ஏதோ ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கணும். இப்போ நெட் ஃபோர்ஸு 0 இருக்குது, பேரலல் காம்போனண்ட்டாக ஆஃப்செட் பண்ணிடுச்சு, ஃப்ரிக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அப்போ இந்த பாடி ஒருவேளை கீழே போகணும்னா நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா, எக்ஸ்டர்னல் வெளியேருந்து நம்ம வந்து புஷ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு சில அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுத்து அந்த நெட் ஃபோர்ஸ்னால மேபி அது ஆக்சலரேட் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்கறதா வச்சுப்போம். எக்ஸ்டர்னலாக நான் வந்து பேரலல் டைரெக்ஷனில் ஒரு 1 N ஃபோர்ஸ் வந்து கொடுத்து அதை புஷ் பண்ணுறேன், ப்ளஸ் 1 N ஃபோர்ஸ். இப்போ இந்த நெட் ஃபோர்ஸ்னால கண்டிப்பாக இது ஆக்சலரேட் ஆகும். இது வரைக்கும் ஸ்டாட்டிக்காக இருந்த பாடி நான் கொடுத்த 1 N ஃபோர்ஸ்னால கண்டிப்பாக அது ஆக்சலரேட் ஆகும்.
ஸோ அந்த ஃபோர்ஸு பேர் இப்போ அந்த பாடியில் ஆக்ட் ஆகக்கூடிய பேரலல் டைரக்ஷன் ஆக்ட் ஆகக்கூடிய டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 50 நியூட்டன். ஏற்கனவே அதை ஆஃப்செட் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதை ஆக்சுவலாக பேரலல் கம்பௌண்ட் வரக்கூடிய ஃபோர்ஸ் 49 நியூட்டன், ப்ளஸ் நான் ஒரு நியூட்டன் ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன் சேம் டைரக்ஷனில். ஸோ டோட்டலி 50 நியூட்டன் இருக்குது. ஸோ இந்த ஃபோர்ஸை நான் பட்ஜிங் ஃபோர்ஸ்னு சொல்கிறேன். பட்ஜிங் ஃபோர்ஸ்னா ஒன்றும் பெருசாக எதுவும் பெரிய டெக்னிக்கல் டேர்ம்லாம் இல்லை. அந்த ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷனை ஓவர்கம் பண்ணக்கூடிய நான் கொடுத்த ஃபோர்ஸு ப்ளஸ் ஆல்ரெடி இருக்கிற பேரலல் காம்போனண்ட்டை தான் பட்ஜிங் ஃபோர்ஸ்னு ஒரு பேர் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ அந்த ரேஷியோக்கு வருவோம். அதை எஃப்பின்னு வச்சுக்கிறேன், அந்த பட்ஜிங் ஃபோர்ஸை. இந்த பட்ஜிங் ஃபோர்ஸு எதோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, பெர்பண்டிகுலர் காம்போனன்ட் இருக்கு இல்லையா, நம்மளோட ஃபோர்ஸோடைய பெர்பண்டிகுலர் அப்புறம் 49√3n. √3 நியூட்டன் அந்த ஃபோர்ஸோட கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணால் என்ன இருக்கும், இந்த பட்ஜிங் ஃபோர்ஸ் 50 நியூட்டன், பெர்பண்டிகுலர் காம்போனண்ட்டு அதாவது அதை பெர்பண்டிகுலர் காம்போனண்ட்டை வந்த ஃபோர்ஸு என்ன, 49√3 நியூட்டன். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா, ஏற்கனவே இது சிம்பிளிஃபை பண்ணி நான் வச்சுருக்கேன், ஆன்சர் என்ன அப்படின்னா 0.58. ஸோ நியூட்டன் கேன்சல் ஆகிடும், யூனிட்லெஸ். இந்த வேல்யூக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, ஃபிசிக்ஸில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். எதுக்கு இந்த நியூ கான்செப்ட் நம்ம வரணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வுட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும், வேறு வேறு மெட்டீரியலுக்கு ஒவ்வொரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்கும். இது சிம்பாலிக்காக நியூ எஸ்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எந்த வகையில் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லிக்கோ, இந்த பிளேனானது 30 டிகிரியில் இன்க்ளைண்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பிளேனை வந்து ஒரு 50 டிகிரிக்கு இன்க்ளைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அப்போ வந்து ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வேறையாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து ஓவர்கம் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை ஓவர்கம் பண்ண நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்க முடியாது. அதாவது இந்த பட்ஜிங் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணிடலாம், நம்மள்கிட்ட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனும் அந்த பெர்பெண்டிகுலர் காம்போனண்ட்டும் இருந்தால் மட்டும் போதும். ப்ளஸ் நமக்கு அந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளேஷன் தேட்டா தெரியும் நமக்கு. ஸோ அதை வச்சு நம்ம ஓவர்கம் பண்ணக்கூடிய பட்ஜிங் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்னால் வரக்கூடிய வீடியோவில் இது ரொம்ப டீட்டெயில்டாக பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.